ஏமாச்சு. நான் தான் அது. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், ஐ மீன் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அதே போல் பத்திரிகை நண்பர்களுக்கு, நானும் அங்கிருந்து வந்திருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஹாய் மச்சீஸ் அண்ட் ஹாய் நண்பர்ஸ். அப்போ அப்படி பார்க்கறது இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்தில் நான் பெருசாக ஒன்றும் பண்ணலைங்க. டு பி ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒரே நாள் தான் ஷூட்டு, அதுவும் மெடிக்கல் ப்ராங்க் நான் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு கால் வருது, சதீஷ் சார் வந்து எனக்கு இதே நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், ஒரு நேச்சுரலாக பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நான் பண்ணிட்டேன், ஒரு ரியாக்ஷன் தான் பண்ணேன், முடிஞ்சிடுச்சு, ஓகே டன். அப்போ என்ன போடுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல, ஏன்னா யாரும் அது வந்து போடுற அவசியமே இல்லை. நான் ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் அது திங்க் ஸோ சார் என்ன சார் 5-6 நிமிஷம் அது 7 மினிட்ஸ் நினச்சிக்கோங்களேன். ஸோ இருந்தும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு, ரகுல் இந்த மாதிரி பண்ணலாம், இன்னும் டப்பிங் நான் இன்னுமே டப்பிங்கில் நான் பேசிகிட்ருக்கேன், எனக்கு பயந்துட்டேன். ரகுல் அதில் ரகுல் இன்னும் கம்மி பண்ணேன், வாய்ஸை கம்மி பண்ணேன், கொஞ்சம் ஏத்து ரகுல், நான் பயந்துட்டேன், ஏன் ப்ராங்கே நல்லா இருந்துச்சு, இது என்ன இப்படி இருக்குது, என்ன ப்ராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டக்குன்னு ஜிவி சார் கிட்ட அப்புறம் சொன்ன 1 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு சார் விஷயம் சொல்லும்போது, ரகுல் நீங்கள் பேச்சுலரில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, என்னது ஒரு விஷயம் தானே பண்ண, அதுக்கு என்ன இவ்வளோ சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் நக்லந்தீஸ் நம்ம அருண் மச்சி அவங்க வீட்டுக்கு கூட நான் போயிருந்தேன். ஸோ அவங்களும் அதே வார்த்தை தான், நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாம் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் பேச்சுலர் படம் பற்றி சொல்லணும்னா சேமாக நம்ம அனுபவிச்சு தான், அந்த பீஸ் திடுறது, சரக்கு போட்டில் போ உடஞ்ச உடனே நெஞ்சு டம்மால் உடஞ்சிது, எல்லாமே அது வந்து உண்மையாகவே இருக்கும். ஸோ படம் நானும் இன்னும் பார்க்கல, பட் கண்டிப்பாக இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப தேங்க்ஸ், இனியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை டீம் ஃபைன்லி. எனக்கு முடியல சுரேஷ் சந்திர சார் வந்து, சரி ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் மச். முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மட்டும் விட்டேன், இதையும் விட்ட பாரு எதுக்கு வச்சான் விட்டுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 இயர்ஸாக கஷ்டப்பட்ட இதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டோம், இந்த ஒரு மொமெண்ட்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், இன்னைக்கு இவ்வளோ மழை பெஞ்சும் ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட்லி நான் தில்லி பாபு சார் தான் தேங்க் பண்ணும், ஏன்னா எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது, எதுவும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இதுக்கு முன்னாடி எதுவும் நடித்தது கிடையாது. பட் அவர் நினச்சிருந்தா இதுக்கு நிறையா பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ அவர் அது பெரிய ஆக்ட்ரஸ் போட்டிருந்தா இன்னும் பெரிய மைலேஜ் கிடச்சிருக்கும் இந்த படத்துக்கு, ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்திருக்கும். பட் அவர் என்ன நம்பி என் மேலே ஒரு ஹோப் வச்சு பண்ணுவாங்க ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஃபர்ஸ்டே ஆக்சஸ் மூலமா லான்ச் ஆனது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் டைரக்டர் சதீஷ் வந்து சதீஷ்கோ எனக்கும் ஏதோ ரொம்ப வருஷம் பழக்கம் மாதிரி, ஏன்னா பிகினிங்லேருந்தே நான் கூட இருக்கேன். ஸோ கம்மிட் ஆகிட்டு ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் நான் வந்து ஒர்க் ஷாப் போவேன், டெய்லி ஆஃபீஸ் போவேன், டெய்லி உட்காந்து பேசுவோம், ஸ்டோரி பற்றி பேசுவோம், லைஃப் பற்றி பேசுவோம், நிறையா எனக்கு எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா நான் பண்ணுற இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு நார்மல் சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு ஒரு நிறையா பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோவா எனக்கு தெரியல அதோட இம்பார்ட்டன்ஸ். ஷூட் போயிட்டுருக்கும்போது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதில் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்போ வந்து பயங்கரமாக பயந்துட்டேன், சதீஷும் பயந்துட்டாங்க. பட் போக போக அப்படியே ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் சதீஷ் அண்ட் தேனீஸ்வர் சார் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில், மேக்கப் இல்லாமல். ஒரு ஒரு டைமும் வந்து சொல்லுவாங்க, எந்த ஷாட் நல்லா பண்ணாலும் வந்து சொல்லுவாங்க, திவ்யா நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க, சதீஷ் அப்படிதான் நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் கிளைமேக்ஸ்லாம் எடுக்கும்போது சதீஷ்கிட்ட வந்து அழுதுட்டேன், சதீஷ் என்னால் பண்ண முடியுமா எனக்கு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, பயங்கரமாக பயந்துட்டேன். ஏன்னா அவரோட 10 வருஷ கனவு இந்த படம், அது என்னோட ஷோல்டரில் இருக்குது. அண்ட் தில்லி பாபு சார் என் மேலே வச்சுருந்த ஹோப் எல்லாமே என் மேலே இருக்குது, நான் எப்படி பண்ண போகிறேன் அந்த ஒரு பயம் இருந்துச்சு காலையிலே. நான் போய் அழுத அவர் சொன்னாங்க, இது இவ்வளோ சீன்ஸ் பண்ணியாச்சு, உன்னால் பண்ண முடியும், நீ கண்டிப்பாக நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்யூ சதீஷ். தேனீஸ்வர் சார் இல்லை, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா எங்கள் படத்துக்கு எல்லாருமே ஒரு ஒரு பில்லர் மாதிரி, சதீஷ் இருக்கட்டும், தில்லி பாபு சார், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், கொரியோகிராஃபர், எடிட்டர் சார், எல்லாருமே ஒரு ஒரு பில்லர் இந்த படத்துக்கு, எல்லாருமே அவங்கவுங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்கோம்.
அண்ட் ஜிவி சார் பயங்கர ஹம்பிள், பயங்கர மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஏதாவது சீன் எனக்கு சில டைலாக்ஸ் எல்லாம் வந்து டெலிவரி பண்ண அவ்வளோ கரெக்டாக வராது. நான் ஏதாவது கேட்டேன்னா இப்படி பேசுறா அப்படி சொல்லுடான்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் எனக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் இந்த மூவியில் கொடுத்தாங்க. எனக்கு தெரியல நிறையா எல்லா ஹீரோஸும் இதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு, பட் அது பீயிங் அ டெபியூட்டன்ட் எனக்கு அது கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய அம்மா பீயிங் அ சிங்கிள் பேரண்ட் அது அவங்களுக்கு இது ஈஸியான இது கிடையாது, பட் எப்பயுமே என் கூட இருப்பாங்க, ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. ஸோ இவ்வளோ எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து பண்ணு. ஐயோ, ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஸோ எல்லோரும் படம் பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ சாரி, ஸோ ஃபர்ஸ்ட் டைம், அதனால் கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்கு எல்லாமே. ஸோ எல்லாரும் படம் போய் பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது உங்களால் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்யூ.